மறக்காம நம்ம 1-2-3 நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் 2.0 படம் தமிழ் சினிமாவில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 500 கோடி ரூபாய் வசூல் ஈட்டிய முதல் தமிழ் படம் என்ற பெருமையை பெற்றது மட்டுமில்லாமல் இந்த படத்தின் வசூல் வேட்டை இன்னும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனெனில் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டில் 2.0 படத்தின் முதல் வார வசூல் விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இப்படம் 17 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து முதலிடத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. மற்ற ஹாலிவுட் படங்கள் இந்த வசூலை நெருங்க கூட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அஜித் சிவா கூட்டணியில் தயாராகிறது பிஸ்வாசம். இந்த படம் பொங்கலுக்கு அமர்க்களமாக வெளியாக உள்ளது. ரசிகர்களும் கொண்டாட்டம் போட சம பிளானில் உள்ளனர். படத்தின் டீசர் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் டீசருக்காக வெறித்தனத்தின் உச்சத்தில் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் படத்தின் சில புகைப்படங்கள் நேற்று வெளியாகி இருந்தது. அதில் அஜித் நயன்தாரா சம லுக்கில் உள்ளனர். இப்போது ஒரு புதிய ஹாட் விஷயம் என்னன்னா, அதாவது விஸ்வாசம் படத்தின் சேட்டலைட் உரிமையை பிரபல தொலைக்காட்சியான சன் நிறுவனம் வாங்கியுள்ளதாம். இதனால் படத்திற்கு நல்ல ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் பேட்டை படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படியோ அஜித் ரஜினி ரசிகர்களுக்கு தெரிக்க விடும் கொண்டாட்டம் ஆரம்பமாக போகிறது.